started from? Well, sir. My name is Liyakath Ali from Army. In the business, I'm going to get a job. I'm going to get a job. I'm going to get a job. எனக்கு என்ன ஒரு ஆசைனாக்கா படிப்புல தான் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. நான் வந்து படிச்சது கிராமத்துல தான். ஒரே ஒரு தடவை வந்து ஸ்கூல்ல வந்து வாந்தி எடுத்து மயக்கம் அடிச்சதுனால சார் வந்து அனுப்பிட்டாரு. அதே சார் தான் வச்சுட்டு நிறைய நாட்கள் வந்து நான் ஸ்கூலுக்கு போகாம இருந்து படிப்புலலாம் தனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ என்னன்னாக்கா நிறைய டேலண்ட். ஸோ அதனால எந்த ஒரு ஃபீல்டு உள்ள போனாலும் அதுல ரொம்ப சீக்கிரமா அச்சீவ் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஜாப் பாத்தீங்கன்னாக்கா ஏசி மெக்கானிக். போன ஃபர்ஸ்ட் மந்த்து எல்லா ஒர்க்குமே கற்றுக்கிட்டேன். அவர் என்ன ஓனர் என்ன செஞ்சாருனாக்கா நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஏன்னாக்கா எதுக்கு ஒரு கடை வச்சுட்டேனாக்கா அவரோட தொழில் தான் ஆகும். ஸோ ஸ்பைல் ஆகிடும் அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரல்பி ப்ரஷ் கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணேன். அங்கே ஸ்டாஃப் ஆகணும்னாக்கா மினிமம் 1 இயர் ஆகும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ரெண்டிஸாக போவோம். 1 இயர் பார்த்துட்டு அது எவ்வளோ ஸ்டாஃப் ஆகிடுப்பாங்க. பட் நான் அங்க பாத்தீங்கன்னாக்கா 6 மந்த்ல ஸ்டாஃப் ஆனேன். கிட்டத்தட்ட அந்த பிரஷ் எல்லாம் ஸ்டப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நைலான் வந்து டப் பண்றது. 22,000 பிரஷ் தான் அந்த மிஷின்ல ஓடும். நான் 35,000 பிரஷ் ஓட்டுவேன். ஸோ அந்த மிஷினோட ஸ்பீடு, சிஎன்சி மிஷினோட ஸ்பீடு டாப் பாத்தீங்கன்னா 100. எல்லாருமே ரன் பண்றது 65 ரன் பண்ணுவாங்க, நான் 90 ரன் பண்ணுவேன். அப்படின்னா பாருங்க எந்த அளவுக்கு நான் ஸ்பீடு ஒர்க் பண்ணுவேன். ஸோ அங்கே ஜாப் பண்ணதுக்கப்புறம் டாஃபி டிராக்டர் எனக்கு ஒரே இடத்துல இருக்குது எனக்கு பிடிக்காது. நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பணம் சம்பாதிக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை, நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டாஃபி டிராக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்டே கியரில் போனேன். அதில் செலக்ட் ஆன நபர்கள் 3 பேர், ஸ்பாட்லேயே செலக்ட் ஆன ஒரே நபர் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பம்ப் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா டெத் ஆனதுனால ஸோ லைஃபே அப்படியே குறைட்டு போட்டுச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டம் தான் என்ன நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிச்சு. எனக்கா சின்ன வயசுலேருந்து எனக்கு எங்கள் அம்மா தான் ஃபுல் சப்போர்ட்டு, எல்லா விஷயங்களும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய கஷ்டப்பட ஆரம்பித்தேன். அப்போ தான் என்ன சொல்கிறது ஹார்பாரில் போயிட்டு கிளீனராக வேலைக்கு போனேன். ஸோ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஜிப்பா, இதே சட்டை சட்டையாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அவ்வளோ பெரிய சட்டை. பிரியாணி வாங்கிட்டு வர பேரண்ட்ஸில் தான் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வரணும். அப்போ சின்ன வயசு நிறைய பொண்ணுங்க போவாங்க. கரெக்டுங்களா? இன்னைக்கு நான் தாடி வச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்போ நிறைய பொண்ணுங்க போவாங்க. அப்போ இமேஜ் ஸ்பயர் ஆகும் இல்லைங்களா? அப்போல்லாம் நான் அழுதேன், எப்படியெல்லாம் நம்ம இருந்தோம் இந்த மாதிரி ஐட்டமே. அப்போ அந்த கறி ஆர்வாராட்டு போயிட்டு நீங்கள் வெளியே நின்றாலும் ஃபுல்லாக கறி ஆகிடும் உடம்பெல்லாம். இப்போ அழுகும் போது இந்த கோடு மட்டும் ரெண்டு உளுந்து இருக்கும். கரெக்டாக டிரைவர் கண்டுபிடிச்சிருவார், என்னோட அழுதியா இல்லை நான் அது தூசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் நினைச்சிருக்கேன். இந்த காரில் நம்ம போக மாட்டோமா வர மாட்டோம்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் நிறைய வேலைகள் செஞ்சுட்டே இருந்தேன். ஸோ எங்களுடைய பைஜாட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேப் டெக்னீஷியன் ஒரு லேப்ல சேர்த்துட்டாரு. என்ன வேலைனாக்கா அவங்க பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, நான் கொண்டு போய் வேலை கொடுப்பேன். இதுதான் என்னோட வேலை. அப்போ வந்து ஏன் அவங்க செய்யறானாக்கா நம்மளால செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளட் எடுக்க கத்துக்கிட்டேன். அப்புறம் இசிஜி எடுக்க கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுக்க கத்துக்கிட்டேன். எனக்கு கொடுத்த வேலை பிரேக் பண்ணாம, அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல இருந்தேன், இங்கிலீஷ் ஸ்பீச்சிங் அதை கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் சொல்ல கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேபோட பேசினாக்கா ஹைடெக் சென்னையில நம்பர் 1. அதுக்கப்புறம் மேல போயிட்டு குரூப் போட பிளட் குரூப் போட கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோபாஸ் இன்டோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு 135 அந்த மிஷினு அதை ரன் பண்ண கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் டாக்டர் கணேசன் என்ன சொன்னாங்க, இந்த பையன் நல்லா பண்றான், மேல லேப்ல போயிட்டு கம்மியான சம்பளம் கொடுக்கலாம். ஏன்னாக்கா நான் படிச்ச படிப்பு கம்மி, இது வந்து நம்மளே சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அந்த வேலை செய்யணும்னாக்கா சம்பளம் அதிகமா கொடுக்கணும். இவனுக்கு ஒரு 6,000 ரூபாய் கொடுத்தா ஓகே அப்படின்ட்டு பேசும்போது டெல்லியில இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுதான் டாபர் ஆன்வர்ஸ்.
ஸோ டாபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அங்கே போகும்போது என்னுடைய லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. ஸோ அவர் பைக் இருக்கா பார்த்துக்கிட்டார், நான் வந்து எதுவுமே தெரியாது வராது அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன், உள்ளே போந்து பார்த்துடுவேன் நான், ஆ பைக் எல்லாம் இருக்கு சார் சொல்லி இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி ஓகே ஆயிடுச்சு. என்னப்பா பைக்கே கொண்டு வர மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் ஆச்சு. இல்லை சார் வந்துடும் வந்துடும், நான் நினச்சேன் 2000 3000 தான் பைக் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் போய் விசாரிக்கும் போது தெரிஞ்சது இனிஷியல் பேமெண்ட் வந்து மினிமம் ஒரு 10,000 மச்சம் கட்டணும்ட்டு. அப்போ இருந்த வேலையை விட்டாச்சு, புது வேலைக்கு வந்தாச்சு, பைக்கும் இல்லை. அப்போதான் சொல்லும் போது இந்த மாதிரி காசு வரல சார், அதனால பைக்கு நான் வாங்கல அப்படின்னு. அப்போதான் சரி அப்போ போய் சொல்லிட்டு தான் வந்தவங்க, நான் போய் சொல்லலை நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க சுந்தர் சார் அவரோட பேரு எவ்வளோ பெரிய கட்டி தப்பி போட்டார், எத்துக்கலையாக ஏன்னா ஓடியா போயிட்டு போறேன் வண்டி வாங்கினாரு. உடனே வண்டி எடுத்தேன், அதே பாரிஸ் ரோட்ல என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரீம் அந்த பைக் வாங்கிட்டு பாஸ் பண்ணேன். ஸோ ஏன் சொன்னவரேனாக்கா எனக்கு வந்து ஒரே இடத்துல தங்கிட்டு அவங்க கொடுக்குற சம்பளம் அதெல்லாம் எனக்கு போதாது, ஆனா அங்கே 25,000 வாங்கிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு பத்தல, நான் ரொம்ப பின்னாடியெல்லாம் ரொம்ப கணக்கு போடுவேன், வீடு கட்டணும் கார் வாங்கணும், 25,000 சார் எவ்வளோ வாங்குறாரு, எந்த அளவுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும், அப்போதான் ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஒன்று கிடைச்சது, அப்போதான் ஏ பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு 24 லட்சம் சம்பாதிக்கலாம், ஏதோ 24 லட்சம் ஒரு வாரத்துக்கு சம்பாதிக்கலாம், என்ன பண்ண இந்த காலத்துக்கு போட்டேன் பிளட் ஆகுது கில்ட் ஆகுது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு உள்ள போயாச்சு. போயிட்டு நல்லா அச்சீவ் பண்ணிட்டே இருந்தேன், நல்லா ரிசல்ட் இருந்தது. ஏன் தெரியுனாக்கா டிபஸ்ல எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு வந்தது, ஆனா எனக்கு தான் ஒரு செக் கூட வாங்கல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேரை ஜாயின் பண்ணேன், அவனுக்கு பேச விட மாட்டேன், 1,10,000 ரூபாய் 24 லட்சம் கிடைக்குது வாரத்துக்கு, 10,000 ரூபாய் ஜாயினிங் ஒண்ணுமே கொடுக்க மாட்டான், சுத்தமா கொடுக்க மாட்டான். போயிட்டு பேங்க்ல போய் போட்டுனோம் ஒரு செல்லான் ஒண்ணு கொடுப்பாரு ரிசிப்ட், அதுதான் நினைக்கிற இந்த சைடு ரெண்டு பேரு இந்த சைடு ஒரு பேரு போடுறனாக்கா 900 ரூபாய் வரும். பாருங்க நான் பார்த்து இவன் ரெண்டு பேர் பார்த்துக்கிட்ட 40,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் 900 ரூபாய் வரும். ஆனா வெஸ்டேஜ்ல இன்வெஸ்ட்மெண்டே இல்லைங்க, அப்பதான் அந்த கஸ்டமர் சொன்ன இல்லைங்களா, அப்பதான் வந்து பிரியாணி கடை கஸ்டமர் வா பண்ணாக்கா நான் இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்றேன்னா அப்படியா கஸ்டமர் ஆச்சு வேணாம் போயிட்டாங்க. சரி தம்பி இந்த பிரியாணி வச்சுறேன் சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு இல்லடா நீங்க முதல்ல கேளுங்கண்ணா விட்டாக்கா போயிடும் சொல்லிட்டு உக்காந்து கேட்டேன். சத்தியமா உனக்கு எதுவுமே புரியல, இந்த மாசம் 40,000 ஆமா, அடுத்த மாசம் 40,000 ஆமாப்பா, அடுத்த மாசம் 40,000 அடுத்த மாசம் 40,000 அந்த லெவல் சொன்னாரு. எதுக்கு அந்த 40,000 தெரியல, நான் ஜாயின் பண்ணிடலாமா, ஆ பண்ணிடலாம்ப்பா. ஸோ உடனே ஸ்பாட்லேயே ஜாயின் பண்ண எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சது, எனக்கு தெரியும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தான் லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு தெரியும், ஆனா சரியான நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எனக்கு கிடைக்கல, அது வெஸ்டேஜ் அப்படின்றது உடனே ஸ்பாட்லேயே கிளிக் பண்ண. இன்னொரு விஷயம் எவ்வளவு செலவு பண்றோம் ஆனா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்களேன், நம்ம போய் சொல்லும் போது சொல்றேன்பா ஏயா பக்கத்து வீட்டுக்கு ரெண்டு பேர் வாங்க யோசிங்க இருப்பியா, யோசிங்க மாட்டோம், பெரியோம் அது திருப்பி பாருங்க, 6 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க கொஞ்சம் தான் பட்டாணி அளவுதான் யூஸ் பண்ணணும், அதுவும் நாம சீக்கிரமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாய்மர் அப்படின்ட்டு. இருந்தாலும் வெளிநாட்டுல அந்த டிவியில பாத்துட்டு வாங்கிட்டு இருக்கோம், நம்ம பேசுற அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வாழ்க்கை இருக்கானு திருப்பி பாருங்க. ஜஸ்ட் இது நாம வந்து ஒரு ப்ராடக்ட் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட பத்தி நமக்குள்ள பிலீஃப் இருக்கணும், சோபா அவன் எந்த சோப்பு கொண்டாந்து வச்சோம்னா நம்ம சோப்பு அடிச்சு பேசணும், நமக்குள்ளதான் அந்த நம்பிக்கை இல்லை அவன் எப்படி இங்க உள்ள வருவான். இந்த மெசேஜுக்குள்ள நான் வந்து என்னோட லைஃப் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டேன் இருக்குனாக்கா டைம் அதிகமா எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஒரு விஷயம்னா நான் ரோட பார்த்து
பார்க்கும் போதெல்லாம் நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சு, எங்க எங்கேயோ போனோம், எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சோம், கடைசியில அடுப்பங்கரையில வந்து நம்ம லைஃப் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேமிலியில பிரச்சனை, டைவர்ஸ் வரைக்கும் போச்சு. இல்ல இல்ல, நான் கடையை வச்சு நான் பெரிய லட்சாதிபதியாக சொல்லி உள்ள வந்தேன், அப்பதான் தெரிஞ்சது சம்பளத்துக்கு வேலை செஞ்சதை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போயிடலாம், சொந்தமா தொழில் செஞ்சேன்னாக்கா தலைவர் தொப்பி போட்டுதான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பாத்தீங்கன்னாக்கா யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வெஸ்டேஜ் வியாபாரம் கிடைச்சது. என்னோட லைஃப் பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ டைரக்டர் அப்படின்ற லெவல் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். சில்வர் வந்து நெக்ஸ்ட் மந்த்க்குள்ள நான் முடிச்சிருவேன். இது மட்டும் இல்லாம என்னோட ட்ரீம் கார் அது சொல்ல இல்லைங்களா, ஒரு வாரத்துல 24 லட்சம், அந்த விஷயம் எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. சோ நான் அப்போ ஒரு ட்ரீம் அப்பெல்லாம் போட்டாச்சு, 5 கோடி ரூபாய் ஒரு வீடு, அது என்ன ஸ்ட்ரக்சர்ல கட்டணும், அது இன்னமும் என் டைரியில இருக்கு. கண்டிப்பா என்னுடைய எம்டிஎம் வரும்போது என்னோட டைரி இன்னமும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், அதை கண்டிப்பா உங்களுக்கு ஷோ பண்ணி காமிப்பேன். இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு ஆள் தாங்க, இத்தனை விஷயத்துக்கும் ஒரே ஒரு ஆள் தான் காரணம். அவன் ஒருவன் தான், அவனுடைய இறைவன் விஷயங்கள். தேங்க்யூ. அதாவது கடவுள் நம்ம கேக்குற பிரேயர்ஸ் வந்து எப்போ ஆமீன் சொல்வான்னு தெரியாது. நீங்க வந்து தொழுதுட்டு இருக்கும் போது, கோயில இருக்கும் போது கேட்டதோ, வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கேட்டதோ, இல்ல பைக் ஓட்டிட்டு இருக்கும் போது கேட்டதோ தெரியாது. அவன் கொடுக்கணும்னு நினைச்சிட்டா யார் சொன்னாலும் ஸ்டாப் பண்ண முடியாது இல்லைங்களா. அதே மாதிரி கடவுள் கூடிய பிச்சுக்கும் தரமாட்டான், ஆப்பர்ச்சுனிட்டியா தான் தருவான். அதனாலதான் உங்களுக்கும் அந்த பல ஏற்ற இறக்கங்கள், பல வேலைகளை போயிருக்கீங்க, இதுதான் சரியான ஒரு விஷயம்னு கொடுத்துட்டான், இனிமே எடுத்துக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இன்ஷால்லா இது உங்களுக்கு மட்டும் கிடைச்சது இல்ல, உங்களை நம்பி இருக்கிற பல பேருக்கு கொடுத்து பல பேர் முன்னேற்றி நம்மளும் மேலே ஏறணும். 2019ல ஒரு படையோட நம்ம பாரின் ட்ரிப்ல போய் கலக்கும் சரிங்களா. ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.